இன்றைய செய்தியுடைய தலைப்பு பாலைவனத்தில் பூத்த மலர். 1966 செப்டம்பர் மாதம் 14 28 வயது நிரம்பிய நாம் டெல்லி நகரத்தில் இலங்கை பெந்தகோஸ்து சபையினுடைய ஸ்தாபகருடைய 2வது மகனாகிய சான் பால் அவர்கள் முன்பு நின்று கொண்டிருந்தேன். பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக நான் தங்கியிருந்த ஜன்பத் ஹோட்டலுக்கு வந்திருந்தார். நான் ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தத்தோடு அந்த ஹோட்டலின் படிக்கட்டுகளை தாண்டி தெருவில் வரும்போது எனக்குள்ளே ஒரு சத்தம், ஞானஸ்தானம் எடுக்காதே, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று. பாஸ்டர் சாந்தாலை பார்த்து சொன்னேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. நான் எத்தியே போய் திரும்ப வரும்பொழுது நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று சொன்னேன். மிகுந்த வருத்தத்தோடு ஒரு தகப்பனை போல எத்தனையோ சத்தியங்களை எனக்கு எடுத்து சொன்னார். நான் பிடிவாதனாக மாட்டேன் என்று சொல்ல அவர் துக்கத்தோடு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், வழியிலே நீ மரித்து போனால் நீ நித்தியத்தை எங்கு கழிப்பாய் என்று, மரணத்தை காட்டி என்னை பயமுறுத்தாதையும் என்று சொல்லிவிட்டு நான் பிடிவாதமாக நின்றேன். அவர் என்னை விட்டு கடந்து கொஞ்ச தூரம் போன பிறகு ஆவியானவர் என்னோடு பேசினார், இன்றைக்குமே ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் நீ என்றைக்குமே எடுக்க முடியாது என்று. நான் உடனே பாஸ்டர் ஓடிப்போய் பாஸ்டர் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், புத்தியோடு தான் பேசுகிறாயா என்றார். ஆமாம், புத்தியோடு தான் பேசுகிறேன் என்று. உடனே ஒரு டாக்ஸியை வரவழைத்தார். நான் ஏன் இவ்வளவு அவசரம் என்றேன், உனக்கு மறுபுத்தி வருவதற்குள் நான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்றார். ஆகவே ஒரு தெய்வதாசன் நான் நேசிக்கிற இலங்கை பெந்தகோஸ்தே சபையினுடைய ஒரு உன்னதமான தெய்வ ஊழியன் சாம் பால் எனக்காக மிக பிரயாசப்பட்டு ஜெபித்து நாஸ்திகவாதியான எனக்கு செப்டம்பர் மாதம் 14 பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்த அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு செப்டம்பர் 16. இத்தனை ஆண்டுகளும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து ரட்சிப்பின் பாதையில் என்னை நடத்தி வந்திருக்கிறார். என்னுடைய ரட்சிப்பின் வரலாற்றை அந்த மெல்லிய சத்தம் என்று இந்த டிராக்டில் நான் எழுதியிருக்கிறேன். ஆராதனை முடிந்த பிறகு இந்த டிராக்டும் கொடுக்கப்படும், இந்த டிராக்டையும் கொடுப்போம். இப்பொழுது கர்த்தருடைய செய்திக்கு போகிறோம். எத்தியோப்பிய நாட்டில் உள்ள ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதை யோசிக்கும் போது என்னுடைய ரட்சிப்பை நான் நினைத்து இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவை மனிதர்கள் 2 வகையாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் 2 வகையாக இருக்கிறார்கள். ஒன்று, யாரிடமும் ஒட்டு உறவு இல்லாதபடி ஒருவரிடத்திலும் பழகாமல் தன் வேலை உண்டு தான் உண்டு என்று ஒதுங்கி போகிற கிறிஸ்தவன். இன்னொருவர் எல்லாரிடமும் பழகிறது, எல்லா வீட்டுக்கும் போவது, எல்லா தரப்பு மக்களிடத்திலும் பழகுவது, இவ்விதமாக மிக சரளமாக யாவரோடும் பழகும் தன்மை. இந்த ரெண்டுமே ஆபத்தானது. இஸ்ரவேலுக்கு இந்த 2 குணமும் இருந்தது. தாங்கள் மிக பரிசுத்தவான்கள் என்று அந்நிய மக்களோடு கலவாதபடி தாங்கள் மேல் ஜாதி, தாங்கள் மேலானவர்கள் என்று இஸ்ரவேலர்கள் ஒதுங்கி இருந்தார்கள். அதனால் என்ன நடந்தது? இவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தேவ செய்தி அந்நிய தேசத்துக்கு போகவில்லை.
இவர்களிடத்தில் கர்த்தர் கொடுத்திருந்த நல்ல செய்திகள் வெளியே போகாதபடி இவர்களுக்குள்ளேயே அடங்கி கிடந்தது. அதுபோல கிறிஸ்தவர்கள் தாங்கள் பரிசுத்தவான்கள், மற்றவர்களாலே கரைபட்டு போவோம் என்று அஞ்சி ஒடுங்கி ஒதுங்கி இருக்கிறவர்களிடம் உள்ளத்திலே செய்திகள் மடங்கிவிட்டன. கர்த்தருடைய செய்தி உலகத்துக்கு போகவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒதுங்கியே வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொன்று, இஸ்ரவேலர்கள் மற்றவோடு தாராளமாய் பழகி விக்கிரக ஆராதனையும் செய்தார்கள். காம்ப்ரமைசர், எல்லாரிடம் ஒத்து போய் தங்களுடைய பக்தியை லட்சியத்தை இழந்து போனார்கள். இப்படியும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், யாவரோடும் பழகுவது, சத்தியத்தை மறப்பது. எல்லாம் அவளுக்கு சரிதான், குழந்தைக்கான சரமாக சரிதான், முழுக்கையான சரமாக சரிதான், அபிஷேகம் உண்டா உண்டு, இல்லை என்னவா இல்லை. இப்படியெல்லாம் உலகத்தோடு ஒத்து போகிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படி கிறிஸ்தவர்கள் ரெண்டு நிலைமையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எத்தியோப்பியா, இன்றைக்கு இருக்கிற எத்தியோப்பியா அல்ல, இது வேறொரு எத்தியோப்பியா, அங்கிருந்து ஒரு மனிதன் புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து திரும்ப போகிறான். அருமையானவர்களே, இந்த மனிதனை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த மனிதனை சந்திக்கும்படியாக தேவன் பாரம் உள்ளவராகிறார். இந்த எத்தியோப்பிய மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் மிகுந்த பாரம் உள்ளவராக இருந்தார். நான் தென் மாவட்டத்திலே வளர்ந்த ஒரு வாணிபன். என்னுடைய கல்லூரி படிப்பு முடிந்ததும் கடவுள் இல்லை என்ற கொள்கையினாலே மதுரை மேற்கு வட்டாரத்திலே நான் சுற்றி தெரிந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று பேசி வந்தேன். நான் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தொண்டன். என்னுடைய மனதிலே ஒரு லட்சியம், கடவுள் இல்லை என்பதை தமிழகம் எங்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக மேடையேறி நின்றேன். அப்படிப்பட்ட வாலிபனாக என்னை ரட்சிக்கும்படியாய் சென்னை டெல்லி விமான நிலையத்தில் நான் நிற்கும் பொழுது தேவன் பாரம் கொண்டார். எப்படியாவது என்னை ரட்சிப்பினை நடத்த வேண்டும் என்று சான் பால் என்ற போதகரை கத்த அனுப்பினது போல இந்த மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். அருமையானவர்களே, ரெண்டு பாதைகள் இருக்கின்றன. காசாவில் இருந்து எருசலேமுக்கு ரெண்டு பாதைகள் இருக்கின்றன. ஒன்று அழகான பாதை, அது வர்த்தக பாதை, வியாபாரங்கள் நடக்கிற நல்ல பாதை. காசா என்பது ஒரு நல்ல பட்டணம், பெலிஸ்திய பட்டணம். அந்த பெலிஸ்திய பட்டணத்துக்கு எருசலேமில் இருந்து ஒரு வர்த்தக பாதை இருக்கிறது. அது நல்ல அழகான பாதை, அதில் தான் பெரும்பான்மையான மக்கள் போவார்கள். இன்னொரு பாதை இருக்கிறது, அது பாலைவன பாதை, the desert road. அந்த அது வனாந்தர மார்க்கம். அந்த வனாந்தர மார்க்கத்திலே பொதுவாக பிரயாணம் செய்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் பிலிப்பை பார்த்து நீ வனாந்தர மார்க்கமாய் போய் என்று சொன்னார். வியாபாரம் பண்ணுவதற்கு அகலமான பாதையிலே போகலாம், ஆத்துவாவை சந்திக்க நெருக்கமான பாதையிலே வர வேண்டும். வியாபாரம் செய்வதற்கும் அகலமான பாதை இருக்கிறது. கிறிஸ்தவ வியாபாரம் செய்வதற்கும் அந்த அகலமான பாதையிலே போகலாம், ஆத்மாவை சந்திக்க வேண்டும் என்றால் வனாந்தர மார்க்கமாய் செல்ல வேண்டும். ஆத்மாவை வேட்டையாட வேண்டும் என்றால் நெருக்கம், பாரம், கவலை, தியாகம், இந்த பாதையிலேயே ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி செல்ல வேண்டும். அப்பொழுது சார் ஆத்துமாவை ஆதாயம் பண்ண முடியும். என்னை கேட்கணும் அருமையான தேவ பிள்ளைகள், கடினமான பாதையிலே பிலிப்பை போக சொல்லுகிறார். அந்த வசதியான பாதையிலே போகாதபடி நெருக்கமான பாதையிலே போக வேண்டும். வசதியாக இருந்து கொண்டு ஊழியம் செய்ய முடியாது. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட வேண்டும் என்றால்
நம்முடைய வசதி நம்முடைய சொகுசு இவை எல்லாவற்றையும் விட்டு நெருக்கமான பாதையை தெரிந்தெடுத்தால் மாத்திரம்தான் கர்த்தருக்கென்று ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியும். இன்றைய சினிமா நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கிறது. Cinema has a powerful message. It passes along the highways. இன்னைக்கு நல்ல நெடுஞ்சாலையை வழியாக சினிமாவின் செய்தி கடந்து இருதயத்தை வந்து அடைந்து விடுகிறது. சினிமாவை போல மனிதனுடைய இருதயத்தை பற்றி பிடிக்கிற வலிமையான செய்தி இந்த உலகத்தில் இல்லை. சமுதாயத்தை பற்றி கொடுக்கிறது சினிமா, மனிதனுடைய உள்ளங்களை பற்றி கொடுக்கிறது சினிமா, அரசியலும் பற்றி கொண்டு இந்த நாட்டை சினிமா சீரழிக்கிறது. சினிமா மோகத்திலே ஜனங்கள் கெட்டு போகிறார்கள். ஏனென்றால் சினிமாவின் செய்தி ஆடம்பரமாய் நல்ல அழகான பாதையிலே வருகிறது. சினிமா அரங்குகள் வழியாக செய்தி வருகிறது. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அந்த பாதையிலே கொண்டு போக முடியாது. டிவியிலே பேசுவதனால் ஜனங்களை ரட்சிப்பினை நடத்த முடியாது. டிவியிலே நாம் பேசுவதனாலே ஏராள மக்கள் கேட்பதனாலே அதனாலே நான் ரட்சிப்பு வராது. ரட்சிக்கப்பட மனிதன் பாவியை சந்திக்க வேண்டும், அவரோடு நேரடியாக பேச வேண்டும், அவரோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆகவே நெருக்கமான பாதையில் தான் டிவியை எதிர்த்து பேசவில்லை. நானும் கூட டிவியில் பேசுகிறேன், அதல்ல. நான் பேசுவது சாதாரணம். மிக அருமையான தேவ தாசர்கள் எல்லாம் டிவி பிரசங்கியமாராக இருக்கிறார்கள். ஆனால் அதனால் எல்லாம் அந்த நாட்டில் ஒரு மாற்றம் வரப்போவதில்லை. ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்க கடினமான பாதைகள் வேண்டும். அதுதான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரிப்பை பார்த்து இந்த கடினமான பாதை வழியாக போ. அங்கேதான் அந்த மந்திரி வந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு ஆத்மாவை சந்திக்க வேண்டும் என்றால் தியாகமில்லாத விசுவாசிகளினாலே ஆத்மாவை சந்திக்க முடியாது. மத்தியான வேளையில் நல்ல நித்திரை வரும் உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுக்க வேண்டிய அருமையான நேரம். ஆனால் 4 மணி ஆனதும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு போகிறார்களே, நான் போய் அவர்களை மீட்டெடுக்க போகிறேன். என் கர்த்தர் எனக்கு சொன்ன கடைசி கட்டளையை நிறைவேற்றுவதற்கு போகிறேன் என்று நீங்கள் உங்கள் வசதியை குறைத்து வண்ணாந்தர மார்க்கத்தை தெரிந்திருப்பீர்களானால் கிராமத்துக்கு நடந்து வருவீர்கள், ஆத்துமாக்களை விடுதலையாக்குவீர்கள். என் அருமை சபையே, நீங்கள் தெருவிலே நடந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்பது தேவரது கட்டளையாக இருக்கிறது. ஆகையினால் இவனை பார், வசதியான ஊர் சமாரிய பட்டணம், ஏராளமான ஆத்துமாக்கள், நல்ல அருமையான கட்டடம், வசதியாக ஒரு சூழ்நிலை. இதிலே உட்கார்ந்திருப்பது கல்ல கத்தர் அழைத்தது. தெருக்களில் இறங்கி மடிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அருமையானவர்களே, எத்தனை குடும்பத்திலே குடி வெறி உபசாரம் அசுத்தம் அக்கிரமம் அநியாயம், மனைவி அடிக்கிற கணவன், கொலைகளில் பிடித்து அலைகிற எத்தனை ஆண்கள், இதை திருத்துவதற்கு ஒரே ஒரு வழி சத்திய மார்க்கத்தின்படி வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுவது மாத்திரமே. ஆகையினால் ஜீவனுள்ள வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுவதிலே நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் இந்த மனிதனை பார்த்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் வண்ணாந்தர மார்க்கமாய் போ என்று சொன்னார் என்று அவர் என்ன செய்கிற வாசியங்கள். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியராகிய ராஜஸ்திரியாகிய கந்தாகே, அந்தபடி அவன் எழுந்து போறான். ஆவியானவர் அவர் உள்ளத்திலே பேசுகிறார். உங்களிடத்தில் ஆவியானவர் பேசுவார். ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்து புறப்படுகிறான், புறப்பட்டான். பிரியமானவர்களே, எத்தனையோ சமயத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், நீங்கள் அதை கவனிக்கிறது இல்லை. இவருக்கு தெரிகிறது ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். தேவதூதன் பேசும்போது அதை அறிந்து கீழ்ப்படிந்து அவன் போகிறான். அப்படி போகும்போது என்ன நடக்கிறது என்றால் வாசியுங்கள்,
யார் வருகிறார் வாசியுங்கள். அப்பொழுது கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவருமாயிருந்த எத்தோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். அப்பொழுது எத்தியோப்பிய நாட்டிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அவரை பற்றி தமிழ் வேதத்திலே ஒரு குறிப்பு இல்லை. ஆனால் ஆங்கில வேதம் சொல்கிறது அவன் ஒரு அன்னகன். He was an emasculated person. ஆண் தன்மை அற்றவனாக ஆக்கப்பட்ட ஒருவன். இவன் அன்னகன். இவன் அந்த நாட்டு அரசினாலே ஆண் தன்மை அற்றவனாக ஆக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்டவன் இப்பொழுது எருசலேமை நோக்கி வருகிறான். பிரியமானவர்களே, இவன் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி ஆண்மை தன்மையை அகற்றப்பட்டவன் அல்லது அப்படி பிறந்தவன் தேவாலயத்துக்குள்ளே நுழையக்கூடாது. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய உத்தரவு. ஆகவே இவன் உள்ளே வர முடியாத ஒரு மனிதன். எதற்குள்ளே வர முடியாது? தேவாலயத்துக்குள் வர முடியாது. எது வரைக்கும் தான் வர முடியும்? வெளிப்பிரகாரம் வரைக்கும் வரலாம். இவன் நிற்கிற இடத்தில் தான் அன்ன ஆய்வா அந்த பலி மிருகங்களை விற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆக இந்த மிருகங்கள் விற்கப்படுகிற இடத்தில் தான் வரலாம். புறா குஞ்சுகள், ஆடு, இவைகள் எல்லாம் விற்கப்படுகிற இடத்துல வந்து கொண்டிருக்கலாம். ஒரு நிதி மந்திரி, தேசத்திலே எவ்வளவோ பெரிய மதிப்புள்ள ஒரு மனிதன், ஆனால் எருசலேம் தேவாலயத்திலே வெளியே நிறுத்தப்படுகிறான். உள்ளே வர முடியாது. ஆனாலும் அவனுடைய பக்தி, தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை, எத்தியோப்பியாவில் விக்கிரக ஆராதனை, அதிலே அவன் திருப்தி அடையவில்லை. ஆகவே அவனுடைய மனமானது இஸ்ரவேலின் தேவனை தொழுது கொள்ளும்படியாக அந்த ஆலயத்தில் வந்து நிற்கிறான். ஆனால் உள்ளே விடமாட்டார்கள். உள்ளே விடாவிட்டாலும் அவன் தூரத்தில் நின்றாவது தேவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு புறப்பட்டான். பிரியமானவர்களே, இவன் எப்படியோ இஸ்ரவேல் தேவரை பற்றி அறிந்து கொண்டான். ஆனால் இவன் யூத மார்க்கத்துக்கு வந்தாலும் இவன் யூதனாக முடியாது. யூத மார்க்கத்திலும் இவன் முழுமையாக சேர்க்கப்பட மாட்டான். இவனுக்கு என்ன பெயர் தெரியுமா? கடவுளுக்கு பயப்படுகிறவன். கொர்நேலியை பற்றி வேதம் சொல்ல என்ன சொல்லுகிறது? கொர்நேலியை பற்றி அவன் தேவனுக்கு பயந்தவனும். என்ன அர்த்தம்? அவன் யூதன் அல்ல, அது ஒரு பட்டம். தேவனுக்கு பயந்தவன் போது அவனுடைய சிலாக்கியத்தை சொல்லவில்லை, அவனுடைய ஆவிக்குரிய குணத்தை சொல்லவில்லை, அவனுடைய ஆவிக்குரிய தன்மையை சொல்லுகிறது. இவன் யூதன் அல்ல, இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவ்வளவுதான். நான் யார்? நான் தேவனுக்கு சொந்தம், நான் தேவனது பிள்ளை. இவன் யார்? இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அவ்வளவு வித்தியாசம் அந்த நாட்களிலே. தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வேதத்திலே சொல்லப்படுகிற சில சமயங்களில் அது குறைவான மதிப்பு. அப்படிப்பட்டவனாகத்தான் இவன் இருந்தான். ஆகவே இவனை யூத மார்க்கத்திலே சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். என் பிரியமான சபையே, நம்ம இவன் பெயருக்கு யூதனாகி அவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவன் யூதன் அல்ல. உள்ளே வரக்கூடாது என்றாலும் அவன் மனதை பாருங்கள். உள்ளே விட்டாலும் சரி, வராவிடாட்டும், வாசற்படியை என் கத்தரை தொழுது கொள்வேன், என் தேவனை வாசற்படியிலே நான் தொழுது கொள்வேன் என்று 200 மைல் நடந்து வந்திருக்கிறான். ரதத்திலே வந்திருக்கிறான். 200 மைல் பிரயாணம் பண்ணி வந்த வனாந்தர மார்க்கம். He was the secretary of the state treasury. அவன் நிதி மந்திரி. The national budget was before him. வரவு செலவு கணக்கு யாருடையது? அவனுடையது. தேசத்துடைய பொருளாதாரமே அவன் கையில் தான் இருக்கு. The total economy of Ethiopia was in his hands. அப்பேற்பட்ட பெரிய பதவியில் இருக்கிற அவன் சில நாட்களை ஒதுக்கி கடவுளை தொழுது கொள்வதற்காக வருகிறான். என் பிரியமான சகோதரி சகோதரியே, இவனுக்கு இருக்கிற வைராக்கியம் என்ன? இன்றைய கிறிஸ்தவனாக உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் என்ன?
அற்பமான சொற்பமான காரியங்களுக்கு முதலாவது நீங்க விடுமுறை கொடுப்பது ஆராதனைக்கு. ஏன் பிரதர் வரல? போன வாரம் அருமையான ஒரு பாட்டு பாடினீர்களே, என்ன பாட்டு பிரதர்? நீங்கள் தான் பாடினீர்கள். மழையானாலும் வெயிலானாலும் நான் இயேசுவுக்கு தொண்டு செய்வேன் என்று எவ்வளவு அருமையாய் பாடினீர்கள். ஆனால் இந்த வாரம் சர்வீஸுக்கு வரல, லேசா மழை பெய்யுற மாதிரி இருந்தது. என் பிரியமான சகோதரனே, சகோதரன், எத்தனை சாக்கு போக்குகள் ஜீவன் உள்ள தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டவில்லையே. இவர் வைராக்கியம் பாராட்டி அவன் வருகிறான். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதனையை தவற விடாதீர்கள். இன்றைக்கு நிறைவான ஒரு கூட்டம். என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, ஆராதனையை விட்டு விடாதீர்கள். ஆராதனை ஆசீர்வாதமான நேரம். அருமையானவர்கள், இவன் பாருங்கள், ஆராதனைக்கு வருகிறான், காணிக்கை செலுத்துகிறான், பலி செலுத்துகிறான், என்ன செய்கிறான், ரட்சிக்கப்படவில்லை. இங்கு எத்தனையோ பேர் ஆராதனைக்கு வருகிறீர்கள், காணிக்கை கொடுக்கிறீர்கள், கைதட்டி பாடுகிறீர்கள், அதை ஞானஸ்தானம் எடுக்கவில்லையே, ரட்சிக்கப்படவில்லையே. அருமையானவர்களே, உங்களோடு ஆவியாரர் என்று பேசுவாராக. இவனுக்கு எல்லாம் செய்து திருப்தியே இல்லை. இவன் திரும்ப போகும்போது என்ன செய்கிறான் பாருங்கள். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். இவன் ஏசாயா புத்தகத்தை கையில் எடுத்து வாசிக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்னுடைய கற்பனை இப்படி ஓடுகிறது. என்ன கற்பனை தெரியுமா? ஏன் இவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறான்? ஏசாயா புத்தகத்து இவனுக்கு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவன் யார்? இவன் அன்னகன். அன்னகரை குறித்து யூதர்கள் சொல்வார்கள், அண்ணா அதோ வருகிறானே நிதி மந்திரியா. என்ன நிதி மந்திரி? அவன் நிதி மந்திரி இருக்கட்டும், அவன் பெரிய உத்தியோகஸ்தன் இருக்கட்டும், அவன் பொறுப்புள்ள பதவி இருக்கலாம் இருக்கட்டுமே, ஏன் ஆத்திரப்படுகிறான்? அவன் பட்டமரம், அவன் பட்டமரம். இது காதில் விழுகிறது. நான் ஒரு பட்டமரம், அன்னகன் ஆக்கப்பட்டவன். இவன் மனதில் இந்த பட்டமரம் என்ற வார்த்தை ஊடுருவி கிழித்து சென்றிருக்கும். என்ன பட்டமரமாகிய நான் எப்படி வாழ்வது? ஒரு செய்தி வருகிறது, ஏசாயா புத்தகத்திலே உன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாரை பற்றி? அன்னகனை பற்றி. அப்படியா? அந்த புத்தகத்தை வாசிக்கிறான். இப்பொழுது அவன் வாசிக்கிறது கர்த்தராகிய இயேசுவை பற்றி. இயேசுவை வாசித்து கொஞ்சம் பக்கங்கள் கடந்த உடனே அவன் பிரச்சனைக்கு பதில் வந்துவிடும். ஆபே, வேத புத்தகத்தை எடுத்து சத்தியத்தை வாசிக்க தொடங்கினால் கொஞ்ச நேரத்தில் இவன் வாழ்க்கை பிரச்சனைக்கு பதில் வந்துவிடும். வாசிக்கிறீர்களா? அவன் 53 அதிகாரத்தை வாசிக்கிறான். ரதம் ஓடிக்கொண்டிருக்கிறது, 54, 55, 56 அப்படி வாசித்திருப்பானால் 56:3. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லாதிருப்பானாக. அன்னகனாகிய எத்தியோப்பியனே, நிதி மந்திரியே, நீ உன்னை யார் என்று சொல்லாதே, அன்னகன் என்று சொல்ல, பட்டமரம் என்று சொல்லாதே. நீ பட்டமரம் அல்ல. உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 5 வாசியுங்கள். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும், அவர்களுக்கு என் ஆலயத்திலும், என் மதில்களுக்கும் உள்ள, என் மதில்களுக்குள்ள குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். வேதம் ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை சொல்லுகிறார். எத்தியோப்பியனே, உன்னை பட்டமரம் என்று சொல்லாதே. குமாரனையும் குமார்த்தியிலும் பெற்றிருப்பவர்களை விட, அதாவது தேவனற்று உலகத்திலே குமாரன் குமார்த்திகளை மாத்திரம் பெற்றிருக்கிற சுவாக்கியம் உள்ளவர்களை விட, நீ ஆண்மையற்றவனாக இருந்து குடும்ப வாழ்க்கைக்கே தகுதி இல்லாதவனாய் உலகம் உன்னை பட்டவரம் என்று சொன்னானும் நீ என்னை தேடுவாயானால் பிள்ளைகளை பெற்ற தேவனற்ற பிள்ளைகள் அவர்களை விட
நீ சலாக்கியமான இடத்திலே இருப்பாய். இப்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதலின் செய்தி இருக்கிறது. புக் ஆஃப் இசாயா, ஏசாயாவின் புத்தகத்தில் ஒரு நல்ல செய்தி. அதற்காகத்தான் அதை வாங்கியிருப்பான். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, குடும்பத்திலே சமாதான குறைவா, வியாதியா, பணப்பிரச்சனையா? உங்களுக்கு பதில் சத்திய வேதத்தில் உண்டு. வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தேடி வாசியுங்கள். வேதம் உங்களுக்கு பதிலை தரும். அருமையானவர்களே, வேறு எங்கெல்லாம் ஓடாதீர்கள், நீங்கள் வேதத்தை திறந்தார் உங்களுக்கு கர்த்தர் அருமையான ஆலோசனை தருவார். இவர் இப்பொழுது வேதத்தை சத்தமாய் வாசித்துக் கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, எதை வாசித்தார் என்றால் ஏசாயா 53:7-8 வாசியுங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி, சிலுவைக்கு போகிற இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சத்தமாய் வாசித்துக் கொண்டு வருவதை பார்த்தோம். இப்போது பிரிப்பு பார்க்கிறான். The reader of the gospel, the worshipper of God, தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதன், வேதத்தை வாசிக்கிற ஒரு மனிதன், இதை அவன் கவனி. அதோடு கூட பார்க்கிறான் ஒரு பெரிய மந்திரி. இப்போது இந்த மந்திரியை பார்த்ததும், அவன் வேதத்தை வாசிக்கதை கேட்டதும், இவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். நீர் வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா? பிரியமானவர்களே, இவன் ஏன் இப்படி கேட்க, இவன் இப்படி கேட்க என்ன காரணம்? அவன் ஒரு பெரிய மந்திரி, அவரிடத்தில் போய் பேசுவதற்கு தைரியம் வேண்டும். பிரியமானவர்களே, இவன் பரிசுத்தாவி பெற்றவன், தைரியம் உள்ளவன். உடனே கேட்கிறான், நீர் வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா? ஆம் பிரியமானவர்களே, டாக்டர் பில்லி கிரஹாம் பண்டித ஜவஹர்லால் நேருவை போய் சந்தித்தார். நேரு மேஜையில் உட்கார்ந்து கடிதங்களை படிக்க போகிறார். 5 நிமிடம் மாத்திரமே கொடுப்பேன் என்று நேரு சொன்னார். பில் கிரஹாம் 6வது நிமிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நேரு உடனே தன்னுடைய கத்தியை எடுத்து அந்த கவர்களை பிரிக்க ஆரம்பித்தார், அதை வாசிக்க ஆரம்பித்தார். என்ன சொல்லுகிறார் அதிலிருந்து? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ பில் கிரஹாம், நான் என் நாட்டுக்கான வேலையை செய்ய வேண்டும் என்று பில் கிரஹாம் தொடர்ந்து பேசுகிறார். உன்னை நேருடைய பார்த்தார், அந்த பார்வையிலே அர்த்தம் டைம் இஸ் ஓவர். உடனே பில்லி கிரஹாம் சுதாரித்துக் கொண்டார், மாலையில் கூட்டத்துக்கு வாருங்கள், 2 நிமிடம் கூட தரவில்லை, மாலை கூட்டத்துக்கு வாருங்கள் சொல்லிவிட்டு பில்லி கிரஹாம் வந்தார். மாலை கூட்டத்திலே நேரு உட்கார்ந்திருந்தார். That's the power of the Holy Spirit. அந்நிய பாஷை பேச மாட்டார் யாரு? டாக்டர் பில்லி கிரஹாம். But he had the power of the Holy Spirit. அதுக்காக நீங்க அந்நிய பாஷை பேச வேண்டாம் சொல்லல, பேசாதவங்களை குறை சொல்ல வேண்டியது இல்லை. But he had the power of the Holy Spirit. ஆகவே நான் தைரியமாக போய் நேரிடத்தில் பேசினால் நேருவை கூட்டத்துக்கு வரவழைத்தார். பிரியமானவர்களில் நாம் யாவரும் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவளாய் இருக்க வேண்டும். பாருங்க, பரிசுத்தாவி நான் நிறைந்திருக்கிறபடியினாலே பிலிப்புக்கு தேவன் தன்னோடு பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. நான் டெல்லி விமான நிலையத்தில் நின்று அந்த போதவருக்கு பதில் சொல்லிவிட்டு இரு அறைக்கு போனேன். கணக்கு போட்டுக் கொண்டிருந்தேன். என் மனைவிக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன், நான் அடுத்த வாரம் பிரயாணம் பண்ண போகிறேன் என்று சொல்லிவிட்டு. என் மனக்கணக்கை, இன்னென்ன பொருள் வாங்க வேண்டும், இந்த வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், என்னென்னவோ திட்டங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய சத்தம் முழங்காலில், அதன் பிறகு ஒரு மெல்லிய சத்தம், நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? இந்த வார்த்தைகள் தான் என்னை ரட்சிப்பதை நடத்தியது.
அந்த மெல்லிய சத்தத்தை என் இயேசுவின் சத்தம் என்று அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். அதை மாத்திரம் எவ்வளவு மனப்பிரேமை என்று எண்ணி விட்டிருப்பேன். ஆனால் ஐயோ, நான் ரட்சிக்கப்படாது இருந்திருப்பேனே. தேவரது சத்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. கர்த்தரங்களோடு பேசுவதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக தேவ சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆகையினால் நீங்கள் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தரங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை அறிய வேண்டும். பிரியமானவர்களே, களிஞ்சொரு கிராமத்திலே அநேக பேர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. காந்தி நகர் கிழக்கு மேற்கு ரட்சிக்கப்படவில்லை. ஏன்? காட்பாடி ரட்சிக்கப்படவில்லை. ஏன்? உங்கள் வாய்கள் திறக்கப்படவில்லை. சத்தியமும் இதயத்தில் இருக்கிறது. உங்கள் வாயை திறந்து சத்தியம் போக முடியாதபடி பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. நான் சத்தியத்தை சொன்னால் யார் கேட்பார்கள்? நான் சொன்னால் எவர் கேட்கப் போகிறார்கள் என்று சந்தேகம் வாயை மூடி இருக்கிறது. அதனாலே அநேக பேர் ரட்சிக்கப்படவில்லை. பிரியமானவர்களை தைரியமாக சொல்லுங்கள். தைரியமாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுங்கள் அருமையானவர்களே. தைரியமாக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நம்முடைய சபை ஏராளமான ஆத்துமாக்கள் நான் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியத்தை சொல்லி ஜனங்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசியுங்கள். 30, அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா ஆகமத்தின் தீர்க்கதரிசின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உங்களுக்கு தெரியுமா? பிரியமானவர்களே, கருத்து இல்லாமலே வாசிக்கலாம். சில பேர் வாசிப்பார்கள். ஒருவர் வாசித்தான் வேதத்தை. அவர் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவனை பெற்றான், அவனை பெற்றான், அவனை பெற்றான். கடைசியில் என்ன படித்தா என்று, பழைய ஏற்பாட்டிலே ஆண்கள் தான் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள் என்று. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் த பைபிள் சேஸ். வேதம் என்ன சொல்கிறது என்பதை அறிய வேண்டும். பிரியமானவர்களே, என்ன வேதம் எதை சொல்கிறது என்பதை அறியாதபடியே வேதத்தை வாசித்துக் கொண்டு போகிறார்கள். ஆகவே இவன் கேட்கிற, நீ வாசிக்கிறதின் கருத்து உனக்கு தெரியுமா? பிரியமானவர்கள் வேக வேகமாக வாசிக்கிறார்கள். ஐயோ, டைம் ஆகிவிட்டது, வேலைக்கு போன்மே, 7:00 டியூட்டிக்கு போன்மே, 7:30 டியூட்டி. வேகமாக வாசி, சங்கீதம் அவசரமாக வாசிக்கிறார்கள். அவருடைய கடவை பற்களை தகர்த்து போடும் சங்கீதத்தில் வருது. ஆமேன் ஸ்தோத்திரம். யார் கடவாய்ப்பற்களை? டிபார்ட்மெண்ட் ஆட்களையா? யார் கடவாய்ப்பற்களை தகர்க்கும்படி வாசித்து போகிறீர்கள்? யாரை? சூப்பர்மெண்ட்களையா? வாட்சஸ்லையா? ஹெட்மாஸ்டரையா? ப்ரொஃபஸரையா? இல்லை, பாஸ்டரை. சரி, கடவாய்ப்பற்களை தகர்த்து போடுங்கள். சங்கீதக்காரன் வாசிக்கிறான், அவருடைய கடவாய்ப்பற்களை எல்லாம் தகர்த்து போடும். நாம் அதை வாசிக்கிறோம், அர்த்தம் தெரியணும். தாவீது ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கும் போது ஆட்டை சிங்கம் பிடித்துக் கொள்கிறது. சிங்கத்துடைய பலம் எதில் இருக்கிறது? கடவாய்ப்பல். அந்த கடவாய்ப்பலை தகர்த்து எதை விடுதலையாக்க வேண்டும்? ஆட்டை. ஆகவே விரோதியின் கையில் இருந்து, சாத்தானே விரோதி என்கிறான், அந்த விரோதத்தின் பலத்தை எதை சொல்கிறான்? கடவாய்ப்பல். ஆகவே பிசாசுடைய பலத்தை உடைத்து போடும் என்று சொல்வதற்குத்தான் கடவாய்ப்பல் என்று சொல்கிறான். மற்றபடி பல்ல சொல்லல. ஆகவே பிரியமானவர்களே, அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள். வேதத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதத்தை விளங்காமல் பிரசங்கம் பண்ணவும் கூடாது, நம் அர்த்தம் எடுக்கவும் கூடாது. ஆகவே இவன் கேட்கிறான், வாசிக்கிறதின் கருத்து உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். அவன் வாசித்து கொண்டு போன பகுதியை ஏற்கனவே நாம் வாசித்திருக்கிறோம். அவன் மயிர் கத்திருக்கிற ஆட்டை போல சத்தமிடாக இருந்தார் என்பதெல்லாம் அவன் வாசித்து. 32-33 வேகமாய் வாசியுங்கள். வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார்.
அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. இயேசுடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும்? ஆனா உலகத்திலேயே அதிக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை தன்னை பின்பற்றும்படியா செய்த பெரிய சந்ததி உடையவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சந்ததியை யாராலே சொல்ல முடியும்? எந்த பத்திரியும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை இத்தனை என்று எந்த ஜனத்தொகை கணக்குக்கும் அடங்காத பெரிய தொகை என் கர்த்தருடைய சந்ததி. அதைத்தான் வாசித்துக் கொண்டு போகிறான். பிரியமானவர்களே, இப்போது உனக்கு தெரியுமா என்று சொல்லும்போது அவன் சொன்னான், எனக்கு ஒருவர் விளக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்றான். உடனே 35 வசனம் வாசியுங்கள். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி. இப்போது பிலிப்பு பேச தொடங்கினான். இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இதை நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசுவை பற்றி பிரசங்கித்தான். அருமையானவில்லை, இன்றைக்கு பாவியான ஒரு மனிதனுக்கு தேவையான செய்தி இயேசு. அவரை குறித்து என்ன பேசினான்? இயேசுவை பற்றி. இயேசு என்றால் யார்? மத்தேயு 1:26, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். ஆகவே இயேசு என்றால் என்ன அர்த்தம்? ரட்சக, பாவத்தை விடுவிக்கிறவர். ஆகவே முதலாவது பிலிப்பு பேசுகிறான், இயேசு என்பவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய் வந்தவர். 1 தீமோத்தேயு 15 வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 15 இப்படியாக சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இதுதான் எல்லா அங்கீகாரத்துக்குள்ள வார்த்தை. இயேசு எதற்காக வந்தார்? பூமிக்கு ரட்சிப்பதற்காக. ரட்சிப்பதற்கு, பாவிகளை ரட்சிக்க, பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம். மந்திரியே, இயேசு உலகத்தில் வந்தார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக வந்தார். இதற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது விவரித்து சொல்லுகிறார், இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து மனுக்குலத்துக்கு விடுதலை அளிக்கும்படியாக வந்தார். இயேசு சகல இடத்திலும் வேத வசனத்தை வல்லமையாய் பிரசங்கம் பண்ணி அவர் வந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய முக்கியமான நோக்கம் சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமக்க வேண்டும் என்று. யாருடைய பாவத்தை? உன்னுடைய பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து மரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார். ஏன் அப்படி? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி என்றால் நாம் பாவம் செய்வதனாலே எதற்குள்ள சம்பளம்? நரகம். நீ நரகத்துக்கு போய்விடுவாய். நரகத்திலிருந்து உன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து உன்னை நரகத்திலிருந்து விடுதலையாக்க உனக்காக பாவத்தை சுமக்க வேண்டும். எனக்காக பாவத்தை சுமக்க வேண்டுமா? நீ வாசித்த வேத பகுதியை பார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீது விழும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மீது விழ பண்ணினார். இந்த மந்திரிக்கு விளங்கவில்லை, உங்களைப் போலவே அவரும் யோசிக்கிறான், என்னுடைய அக்கிரமம் அவர் மீது விழுந்ததா? நான் இன்றைக்கு செய்த பாவம் அன்றைக்கு மறித்த இயேசு மீது விழுந்ததா? ஆமா. முதல் மனிதன் செய்த பாவத்திலிருந்து கடைசி மனிதன் செய்த பாவம் முழுவதும் என் இயேசு மீது விழுந்தது. எப்படி விழுந்தது? இயேசு பிதா விழும்படி செய்தார். அப்படியான சிலுவையிலே என்ன நடந்தது? மந்திரியே, நீயும் நானும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்ன? பரிசுத்தமான இயேசு பாவமாக்கப்பட்டார். இயேசு பாவமாக்கப்பட்டார். ஆம், அவருடைய சரீரம் முழுவதும் நம்முடைய பாவம். அப்படியானால் அவரும் ஒரு பாவிதானா? பாவி அல்ல, பாவமாக்கப்பட்டார். விளங்கவில்லையே?
நம் ஆத்துமாவில் பாவம் செய்தால் பாவி. இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தது ஆத்துமாவில் அல்ல, சரீரத்தில். என்ன சொல்கிறீர்? எல்லா பாவங்களும் அவர் சரீரத்தில் விழும்படி பிதா செய்தார். அப்படியான சிலுவையிலே என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது விழுந்ததா? விழுந்தது மாத்திரமல்ல, அவரே பாவமானார். அப்பொழுது பிதா என்ன செய்தார்? பிதா தம் முகத்தை திருப்பி கொண்டார். ஏன் திருப்பினார்? பாவத்தை பாராத பரிசுத்தமான கண். தன் குமாரன் பாவமாக்கப்பட்ட உடனேயே பிதா தன் முகத்தை திருப்பினார். அப்பொழுது குமாரன் என்ன செய்தார்? குமாரனால் தாங்க முடியாத வேதனை, பிதா முகம் மறைக்கப்பட்டது. உடனே இயேசு சிலுவையிலே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி அழுதார். வேதனையினால் அழுதாரா? இல்லை. மரண பயத்தினாலே அழுதாரா? இல்லை. பிதாவின் முகம் மறைத்ததினாலே அவர் அப்படி துடித்தார். அந்த சமயத்தில், எந்த சமயத்தில் இப்படி அவர் கதறி துடித்த இந்த சமயத்தில் அவர் சிந்திய இரத்தமே நம்முடைய பாவங்களை மன்னித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் அவன் கேட்டான். அப்படியானால் இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி விட்டதா? ஆமாம். உன் பாவங்களை அறிக்கையிடு. இயேசுவின் இரத்தம் உன் பாவத்தை கழுவி உன்னை சுத்தமாக்கும். அப்படியா? மிக நன்றி. நான் இப்பொழுது இந்த ரதத்திலே உட்கார்ந்து என் பாவத்தை அறிக்கை விடுகிறேன். இயேசு என் பாவங்களை மன்னிப்பாரா? மன்னிப்பார். இரத்தாம்பரம் போல சிவப்பாக உன் பாவம் இருந்தாலும் மன்னிப்பார். என் அருமை சபையே, உன்னிலே அக்கிரமமும் அநியாயமும் பொல்லாப்பும் சண்டையும் சச்சரவும் பொய்யும் வாக்குவாதமும் எதிர்வாதங்கள் நிறைந்தவர்களாக இருப்பீர்களானால் இந்த ஆராதனையை கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து என் பாவத்தை மன்னியும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இரத்தாம்பரம் போல பாவம் இருந்தாலும் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அப்படியானால் நான் போகிறேன், நான் எத்தியோப்பியா தேசத்துக்கு போகிறேன். நன்றி தேவ மனிதரே, எனக்கு சொன்ன சத்தியத்துக்காக. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, இயேசுவின் இரத்தம் உன் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துகிறது. இனி பாவம் செய்யாமல் இருக்க இன்னொரு வழி இருக்கு. அது என்ன? இயேசுவின் ஜீவன். என்ன சொல்கிறீர் ஐயா? இயேசுவின் இரத்தம் செய்த பாவத்தை மன்னிக்கிறது. இனி பாவம் செய்யாதிருக்கிற வல்லமையை அவருடைய ஜீவன் கொடுக்கிறது. அப்படியானால் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் ஜீவன், ரெண்டு காரியங்களா? ஆமாம். இயேசுவின் இரத்தம் என்ன செய்கிறது? உன் பாவத்தை கழுவுகிறது. இனி பாவம் செய்யாதிருக்க எது உதவி செய்கிறது? இயேசுவின் ஜீவன். அந்த ஜீவன் எப்போது கிடைக்கிறது? நீ ஞானஸ்தானம் எடு. ஞானஸ்தானமா? ஆமாம். இயேசுவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு, நீ உன் பாவத்தை அறிக்கை செய்த பிறகு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நீ தண்ணீருக்குள் இறங்கி நீ ஞானஸ்தானம் பெறும்போது, நீ ஞானஸ்தான தொட்டியை விட்டு வெளியே வரும்போது புதிய ஜீவனை பெறுகிறாய். விளங்கவில்லையே? நீ பாவத்துக்கு மரிக்கிறாய், இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறாய். வெளியே வரும்போது இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறாய். இனி மேலான காரியத்தை நாடுவாய். இப்போது உனக்கு புதிய ஜீவன், இனி நீ பாவம் செய்ய மாட்டாய். ஆகவே இந்த அனுபவத்துக்குள்ளே நீ வர வேண்டும். இதற்கு பெயர் தான் ஞானஸ்தானமா? இதுதான் ரட்சிப்பு. இயேசுவின் இரத்தத்தினாலே ரட்சிப்பு, இயேசுவின் ஜீவனாலே ரட்சிப்பு. உடனே அவன் கேட்கிறான், 36 வசனம் வாசியுங்கள். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில், இவ்விதமாக பேசி வழி நடந்து, கொஞ்சமே வழி நடந்து போகையில், தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். தண்ணீர் உள்ள இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு
தடை என்ன என்றார். இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் பெற தடை என்ன என்றார். ஞானஸ்தானம் பெறுகிறீர்களா? ஞானஸ்தானம் பெறுகிறீர்களா? எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெறப்போகிறீர்கள்? கைத்துக்குங்கள், எழுந்திருங்கள், வாருங்கள், அப்படியெல்லாம் இவனே கேட்கிறான். ஞானஸ்தானம் பெற நான் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன். உடனே பிலிப்பு என்ன சொல்கிறான்? நீ விசுவாசித்தால் தடை இல்லை. என்னுடைய இவ்வளவு நேரம் பேசி வந்தேன். உடனே அவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அப்படியெல்லாம் தடை இல்லை. வசனம் சொல்கிற ரெண்டு பேரும் தண்ணீரில் இறங்கினார்கள், ரெண்டு பேரும் தண்ணீரை விட்டு வெளியே ஏறினார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் எத்தியோப்பிய நிதி மந்திரியாக உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். வெளியே வரும்போது புதிய மனிதனாக, ரட்சிக்கப்பட்டவனாக, சந்தோஷம் உள்ள மனிதனாக புறப்பட்டு எத்தியோப்பிய தேசத்துக்கு அவன் போகிறான். நான் ஒரு படம் வந்து பார்த்தேன். ரெண்டு போதகர்கள் பெரிய அங்கி போட்டு நிற்கிறார்கள் ஞானஸ்தான தொட்டிக்கு வெளியே. ஞானஸ்தான தொட்டிக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், வெளியே நின்று கொண்டு கையை மீட்டி உள்ளே இருக்கிற அவருக்கு மேலே இருக்கிற ஒரு போதகர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். மேலே ரெண்டு போதகர் வெளியே, மேலே வெளியே ரெண்டு போதகர்கள், தண்ணிக்குள்ளே ஒரு மனிதர் ஞானஸ்தானம். இதுக்கு என்ன அர்த்தம் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட. மூன்று பேரும் கரை சேர மாட்டார்கள் அர்த்தம். இவர் ரெண்டு பேரும் கரையேறினார்கள், வேத வாக்கியத்தின்படி ஞானஸ்தானம் பெற்றார்கள். 1966 செப்டம்பர் மாதம் 16 நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று விமானத்தில் புறப்பட்டு வெளிநாடு செல்ல இவனை போல சந்தோஷம் உள்ள ஒரு மனிதனாக புறப்பட்டு போய் கொண்டிருந்தேன். கராச்சி கராச்சி விமான நிலையத்தில் என்னுடைய விமானம் 5 மணி நேரம் தாமதப்பட்டது. நான் மிக பிந்தி அடிஸ் அபாபா The capital of Ethiopia, அங்கு போய் நான் சேர்ந்தேன். மிக பிந்தின நேரத்தில் நான் இறங்கி அந்த விமான நிலையத்தில் கடந்து போகும்போது பைலட் அண்ட் கோ பைலட் ரெண்டு பேரும் பேசிக் கொண்டு போனார்கள். அப்போது பைலட் சொல்கிறார், கராச்சி ஏர்போர்ட்டில் 5 மணி நேரம் தாமதம், ஆனால் God Almighty saved us, கடவுள் நம்மை காப்பாற்றினார் என்று சொன்னார். அப்போது நான் உணர்ந்தேன், இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் நீ என்றைக்குமே எடுக்க முடியாது என்று ஆவியானவர் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிந்ததுனாலே என் நிமித்தமாக அந்த விமானம் காப்பாற்றப்பட்டு பத்திரமாக நான் போய் இன்றைக்கு உங்களுக்கு ஊழியர் செய்யும்படியாக என் தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று மேடைதோறும் முழங்கி என் தாயும் கண்களிலே கலக்கமும் இதய என் தகப்பனுடைய இதயத்தை எப்போதும் கலங்க பண்ணினமான பொல்லாத வடிவனாகி என்னை என் பரிசுத்த தேவன் சந்தித்து என்னை ரட்சித்து கடவுள் இல்லை இல்லவே இல்லை என் இயேசுவை தவிர என்று சொல்லும்படியாக என்னை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு மாஞ்சை, இந்த பட்டணம் இயேசுவுடைய சுவிசேஷத்தினால கலங்க வேண்டும். வேலூர் மாநகரத்துக்கு தாலாட்டு பிரசங்கங்கள் அல்ல, இந்த தேசத்துக்கு வல்லமையான பிரசங்கத்தை எழுப்ப வேண்டும். இதுவரைக்கும் செய்யாத ஊழியத்தை இந்த நாளிலிருந்து செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். சபையை ஆயத்தப்படு, கர்த்தருக்காக கண்ணீர் ரத்தம் வேர்வை சிந்தும்படியாக தியாகம் செய், மகத்தான பெரிய வேலையை செய்ய வேண்டும். தமிழ்நாடு கூட ஒடிசா முன்னைப்பு கூட மாறக்கூடியதாக இருந்தாலும் எரிந்து போவதற்கு ஆயத்தம் விசுவாசிகள் தேவை. தங்களுடைய இன்னுயிரை கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய திருச்சபைகள் எழும்பும்படியாக நீங்கள் யாவரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நீங்கள் வீட்டுக்கு போகும்போது என் நாள் வரை ரட்சிக்கப்படாமல் என்னை போல பிடிவாதமாக இருந்து ஞானஸ்தானம் எடுக்காமல் காட்களை நடத்தி கொண்டிருப்பீர்களானா? அவியானவர்களோடு பேசியிருக்கிறபடியே நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், நான் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன் என்று தீர்மானம் பண்ணுகிற தயவு செய்து உங்கள் வரது கருத்தை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று யார் ஒன்று அருமையானவர்களே, நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், ஏற்கனவே ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால் கடவுள் உயர்த்து காட்டுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தயவு செய்து
கரம் தூக்கியவர்கள் எழுந்து நில்லுங்கள், உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். எங்கள் அருமையான பிதாவே, உன்னுடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம். அந்த எத்தியோப்பிய மந்திரி ரட்சிக்கப்பட்டது போது அடியேனின் செப்டம்பர் மாதம் 11 என்னை ரட்சித்து 42 முன்பு அந்த நாளை நினைவு கூறுகிறோம். என்னுடைய சபையிலும் அநேக ரட்சணிய மனர்கள் பூக்கும்படியாக உதவி செய்ய மாண்டுகிறேன். இந்த சத்திய வீண் போகாது என்று விசுவாசிக்கிறேன். ஜனங்களோடு பேசின தயவுக்காக நன்றி. தொடர்ந்து கிருபைகளை தாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.